हेलो स्टूडेंट टुडे क्लास नम्बर आर्टिकल्स पाकपर ग्रामर सेकंड टॉपिक आर्टिकल्स द वर्ड्स ए एंड दि आर कॉल्ड द आर्टिकल्स इन इंग्लिश नम्बर इंग्लिश वो ये आर्टिकल्स अब एंड मूल नाम आर्टिकल्स अब इतना ए एंड एन आर यूज्ड बिफोर सिंगुलर कॉमन नाउन सो एंड एन वो यदि मुना यूसा सिंगुलर कॉमन नाउन्स के मुना यूस पड़ो नौनपयचल अंगुलर नौन अमन नउनस नाम से यूस पड़ो दे डू नाट डिनोट ए पर्टिकुलर थिंग इत व पर्टिकुलर थिंग वह मेन पड़ा डिनोट पड़ा हेन्स ए एंड आन and are called the indefinite articles இது வந்து particular things சொல்லாது அதனால நம்ம இத என்ன செய்வோம் indefinite articles அப்படினு சொல்லி இத சொல்லுவோம் the is used before a noun to indicate a particular thing the வந்து noun க்கு முன்னாடி தான் வரும் ஆனா அது எது இன்டிகேட் பண்ணும் அப்படினா ஒரு particular things hence the is called the definite articles though सो देव वो नाव डेफिनेट आर्टिकल्स अब आर्टिकल्स टू टाइप इंडेफिनेट आर्टिकल्स डेफिनेट आर्टिकल्स ए एंड एन वो इंडेफिनेट आर्टिकल्स दि वो डेफिनेट आर्टिकल्स वी यूस ए फिफोर नाउन स्टार्टिंग विद ए कॉन्सोनेंट आर ए वोवल साउंडेड लाइक ए कॉन्सोनेंट ए वो एं प्लेस नम्बर यूस पड़ोना कॉन्सोनेंट वो यूस पड़ो प्लस अल मत नम्बर यूस पड़ोना वव्वल साउंडेड वर् कॉन्सोनेंट नम्बर अब ए वो यूस पड़ो फार एक्सापल् पांग ए स्कूल ए कंट्री ए टेबल ए यूनिवर्सिटी सो वव्वल वो सउंड वर् इतल नम्बर से यूस पड़ो ए यूरोपियन ए यूनियन ए यूनिफॉर्म The next பாருங்க an is used before nouns beginning with a vowel on a silent h an வந்து எந்த இடத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணனும்னா vowel sound வரதுக்கு முன்னாடி நம்ம an வந்து யூஸ் பண்ணுவோம் அதே சமயோ h வந்து silentல இருந்தது அப்படினா நம்ம அந்த இடத்துல an தான் யூஸ் பண்ணனும் ஏனா h வந்து நம்ம consonant ஆனா நம்ம வந்து h வந்து சைலண்டில் இருந்தது நம்ம ப்ரொனவுன் பண்ணும்போது ஹச் சைலண்ட் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஆன் போடணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் ஆன் ஆண்ட் ஏங்கிறது வவ்வல் ஸோ நம்ம ஆன் போட்டிருக்கோம் ஆன் ஆரஞ்ச் ஓங்கிறது வவ்வல் அதனால் போட்டிருக்கோம் ஆன் ஈகிள் ஈகிள் ஈ வந்து வவ்வல் அதனால் ஆன் போட்டோம் ஆன் அவர் இதில் நம்ம ஹவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆன் அவர் அப்போ ஹைச் என்னது சைலண்டாக இருக்குது ஆன் அவர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி தானே நெக்ஸ்ட் பாருங்க ஆன் இயர் ஸோ நம்ம என்ன செய்வோம் இதுலேயோ ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் on here so appa inda edathile namakku height silent irukana nam inda edathile enna senjirukom an use pannirukom the next if there is an adjective before the noun the article is used before the adjectives then the articles depends on the initial sound of the adjectives adhavadhu nama vande இப்போ அஜெக்டிவ்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி அஜெக்டிவ் வந்து அஜெக்டிவ் அப்படின்னாலே என்னது நவுனை வந்து குவாலிஃபை பண்ண அஜெக்டிவ் அதாவது ஒரு நவுன் வந்து பிக்காக இருக்கா ஸ்மாலாக இருக்கா ஹையாக இருக்கா டாலாக இருக்கா அந்த மாதிரி ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் அதுதான் என்னது அஜெக்டிவ் சப்போஸ் ஒரு நவுனுக்கு முன்னாடி அஜெக்டிவ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அந்த அஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் வரும் நவுனுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடாது ஓகேவா அஜெக்டிவ் வரும்போது அஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் வரும் அதை நம்ம எப்படி போடணும் அந்த சவுண்டை பொறுத்து இதே இது வவ்வலாக இருந்தால் ஹேண்ட் போடணும் கான்சனண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் ஏ போடுவோம் அந்த மாதிரி தான் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏ பிக் எலிஃபண்ட் ஸோ எலிஃபண்ட்டுன்னு இருக்குது ஆனால் எலிஃபண்ட்டுங்கிறது ஈங்கிறது என்னது வவ்வல் ஆனால் அதுக்கு முன்னாடி அஜெக்டிவ் இருக்கறனால பிக் எலிஃபண்ட் அப்படிங்கறதனால நம்ம பிக்க தான் எடுக்கணும் அப்ப பிக்க்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்வோம் அட்ஜெக்டிவ்ஸ் ஆ ஆர்டிகல்ஸ் போடுவோம் அப்ப அந்த இடத்துல வந்து பிக் பிங்கறது என்னது கான்சனன்ட் சம என்ன செஞ்சிருக்கோ ஏ போட்டுருக்கோம் அப்புறம் ஏ ஒன்று பீக் நோட்டு இது வந்து கான்சனன்ட் சவுண்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஏ போட்டிருக்கோம் இது ஆரஞ்ச் அப்படிங்கிற ஆ சவுண்டு வரல ஒன் அப்படிங்கிற ஓ சவுண்டு வந்திருக்கு இல்லையா ஸோ இது வந்து இந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்ததுனால ஏ போட்டிருக்கோம் ஆன் ஆனஸ்ட் மேன் ஸோ இது வந்து ஆ சவுண்டு வந்திருக்கு இல்லையா இது ஒவ்வொல் அப்படிங்கிறனால ஆன் போட்டிருக்கோம் ஆன் எக்ஸ்ட்ரா சீட் இ சவுண்டு வந்திருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆன் போட்டிருக்கோம் ஆன் எம்டி வெசல்ஸ் ஒவ்வொல் சவுண்டு ஸோ என்ன செஞ்சுருக்கோம் நம்ம ஆன் போட்டிருக்கோம் ஸோ அப்போ ஒரு ஒரு நவுனுக்கு முன்னாடி அஜெக்டிவ்ஸ் வந்தால் நம்ம அந்த அஜெக்டிவை தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி தான் அதோடய சவுண்டை பொறுத்து நம்ம என்ன செய்யணும் ஆர்டிகல்ஸை போடணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள்
we use a before few and little to show a small number or quantity. அதாவது ஏ வந்து இன்னொரு எங்கே நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபியூ ஏதாவது ஒரு திங்ஸ் சொல்லும் போது ஃபியூ அண்ட் லிட்டில் குவான்டிட்டிஸ் லிட்டில் கம்மியான ஸ்மால் நம்பர்ஸ் அல்லது கம்மியானது குவான்டிட்டி கம்மியானது அந்த மாதிரி வந்தது நம்ம அப்படின்னா அந்த இடத்துல ஏ போடணும். ஏன்னா ஏ அப்படின்னாலே என்ன மென்ஷன் ஒரு அப்படிங்கிறது தான் ஏவோட அர்த்தம். ஸோ அப்போ கம்மியானது ஸ்மால் நம்பர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏ தான் போடணும். தெர் ஆர் ஏ ஃபியூ பாய்ஸ் இன் த ஹால். ஸோ ஃபியூ வந்ததுனால நம்ம என்ன செஞ்சுக்க ஏ போட்டிருக்கோம். தேர் இஸ் ஏ லிட்டில் வாட்டர். ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ லிட்டில் வாட்டர் இன் த பாட்டில். த வேர்ட்ஸ் ஃபியூ அண்ட் லிட்டில் வித்தவுட் த ஆர்டிகல்ஸ் ஹாவ் த நெகட்டிவ் மீனிங். அதாவது ஃபியூ அண்ட் லிட்டில் அப்படிங்கிறது நெகட்டிவ் மீனிங்கை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் பாருங்கள், ஃபியூ பீப்புள் அட்டன்ட் த மீட்டிங். கொஞ்சம் பேர் தான் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கை அட்டனே பண்ணலை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இட் மீன்ஸ் ஹார்ட்லி எனிபடி அட்டன்டட். யாருமே என்ன செய்யலை, அட்டன் பண்ணலை. தெர் இஸ் எ லிட்டில் வாட்டர் இன் த வெல். அதாவது வாட்டர் லிட்டில் வாட்டர் தான் அந்த வெல்ல இருக்குது அப்படின்னா இட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் நோ வாட்டர். அப்போது அதில் வந்து மேக்ஸிமம் வாட்டரே இல்லை அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் மீனிங்கில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏ வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தென் நெக்ஸ்ட் வி ஆல்சோ யூஸ் ஏ அண்ட் ஆன் பிஃபோர் சம் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் நம்பர்ஸ். நம்ம ஒரு நம்பர்ஸை வந்து வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஹண்ட்ரட், ஏ தௌசண்ட், ஏ டசன், ஏ குவார்ட்டர், ஏ நம்பர் ஆஃப், இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். த டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் த இஸ் யூஸ்டு பிஃபோர் போத் சிங்குலர் அண்டு ப்ளூரல் நவுன். சிங்குலர் அண்டு ப்ளூரல் நவுனில் நம்ம தி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த மேன், த மென், த உமன், த விமன். இந்த மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல ஏ அண்ட் தி யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக உள்ள எக்ஸசைஸ் மட்டும் பார்க்கலாம். உங்களுடைய உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சம் பேராகிராஃப், ஒரு ஸ்மால் பேராகிராஃப் ஒன்று இருக்குது. நம்ம அதிலேருந்து என்ன செய்யணும், நம்ம ஆர்டிகிள்ஸை ஆட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் பாருங்கள், இந்த ஃபாலோயிங் பர்சேஜ் ஆல் ஆர்டிகிள்ஸ் ஹவ் பீன் ஒமிட்டட், ரீரைட் த ஹோல் பேசேஜ் இன்சர்ட்டிங் ஆர்டிகல்ஸ் வேற எவர் நெசசரி. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த ஹோல் பேசேஜ் இல்லையுமே என்ன செய்யணும்னா ஆர்டிகல்ஸை ஒமிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும், ஆர்டிகல்ஸை ஆட் பண்ணி இப்போ எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மிஸ் அந்த பர்சேஜ் ரீட் பண்ணுறேன், நீங்களும் மிஸ் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். இந்தியன் இஸ் ஆசியன், இங்கிலீஷ் மேன் இஸ் யூரோப்பியன், அண்டு கென்யன் இஸ் ஆப்ரிக்கன், பட் அமெரிக்கன் இஸ் நெய்தர் ஆசியன் நார் யூரோப்பியன் நார் ஆப்ரிக்கன். அமெரிக்கன்ஸ் லிவ் இன் United States of America. USA is most powerful nation in world today. New York is the largest city in United States, but capital of United States is Washington. President of United States lives in White House, which is in Washington. So இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணி எழுத போகிறோம். An Indian, first என்ன வரும், An Indian is an ASEAN. An Englishman is a European. And Kenyan is an African. But an American is neither an ASEAN nor a European nor an African. Americans live in the United States of America. The USA is the most powerful nation in the world today. New York is the largest city in the United States. But the capital of the United States is Washington. The president of the United States lives in the White House, which is in Washington. ஸோ இதை அழகாக நீட்டாக ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.